விளாம்பழம் ரசம். விளாம்பழம் ஓடை உடச்சி பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓடு மட்டும் போட்டு கூட ரசம் வைப்பாங்க. பழம் இருக்கிறதுனால நான் பழம் போடுறேன். நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகாய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு, ஒரு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை. இப்போ ரசத்தை தாளிக்கலாம். இங்கே கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளியை போடுறேன், கொத்தமல்லி தழை, உப்பு தேவையான அளவு, சிறிதளவு மஞ்சத்தூள். இதை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் நெய் விடுறேன். கால் ஸ்பூன் கடுகு, ஜீரகம் கால் ஸ்பூன், மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகாய் பொடி பண்ணது எல்லாம் அரை அரை ஸ்பூனு, ஒரு அரை மிளகாய் பொடி பண்ணி கொஞ்சம் தோட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த புளி கரைச்சல பச்சை வாசனை போற மட்டும் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. விளாம்பழத்தை இப்படி பிசைஞ்சு விட்டு போட்டுட்டு இன்னொரு அரை டம்ளர் தண்ணி விடணும். இது ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை அணைச்சிடணும். ஒரு கொதி வந்துருச்சு, அடுப்பை அணைச்சிடலாம். விளாம்பழம் ரசம் ரெடி.